ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோஸ்ட் டெக்டிவ்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட எடிட்டிங் பிசி, அதை தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான காம்போனன்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இது வந்து i5 டென் ஜென்ரேஷன் 10400F நான் கிராஃபிக்ஸில் இருக்க ஒரு ப்ராசஸர். இதுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு அவசியம். ஸோ இப்போ நம்ம என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GT 1030. ஏன்னா இதுவே இப்போ வந்து 7500 ஆயிடுச்சு. ஸோ அதனால் பட்ஜெட் ஒத்துக்கல, அதனால் இப்போதைக்கு 1030 தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7500. அண்ட் நென் ப்ராசஸர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15000, கரெக்டாக 15000. 14999 சொன்னாங்க, அது 15000. ஸோ ப்ராசஸர் அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா 16 ஜிபி, 8 ஜிபி கிட்ட மாதிரி வாங்கியிருக்கோம். இது வந்து எக்ஸ்பீடியோட கேமாக்ஸ் D30 3200 MHz ரேம். ஸோ ரெண்டு ரேம் டூவல் சேனலில் ரன் பண்ணுறதுக்காக இந்த பாருங்கள், 3200 MHz ரேம் ரெண்டும். அண்ட் கூலிங் சொல்யூஷனுக்கு பார்த்தோன்னா நம்ம வந்து டீப் கூலோட கேமாக்ஸ் 4000 Pro அப்படின்ற டவர் கூலர் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கூலர் செமையாக இருக்கும். ஸோ கூலிங் வந்து பக்காவாக எடுத்துரும். அண்ட் தென் இதெல்லாம் அசம்பிள் பண்ணக்கூடிய மதர் போர்டு. இந்த மதர் போர்டு பார்த்திங்கன்னா MSI-யோட B460M அப்படின்ற மதர் போர்ட். இது இன்டலோட 10th generation அண்ட் 11th generation சிபியூக்கான மதர் போர்ட். ஸோ இந்த மதர் போர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் இப்போ மானிட்டர் பார்த்தீங்கன்னா பென்கியூவோட GW2780 அப்படின்ற மானிட்டர். இது வந்து ஒரு 1080p 27-inch மானிட்டர். ஸோ இந்த மானிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி கீபோர்ட் கேசஸ் வந்து இப்போ நான் இங்கே வைக்கல, ஏன்னா இதுவே ஃபுல்லாக இருச்சு. ஸோ கேஸ் வந்து பார்க்குன்னா ஆண்டோட இஸ்போர்ட் 200GT அப்படின்ற கேஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்டு மற்றபடி பேசிக் தான் மதர் போர்ட், சாரி கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து பேசிக் கீபோர்ட் மவுஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தான் நான் டிஸ்பிளேயில் வைக்கல. இப்போ இது எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி நம்ம இது அசம்பிள் பண்ணலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து ஒன்றுனா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மானிட்டர் இப்போ தேவைப்படாது, அது ஃபைனல். ஸோ அதை கீழே வைக்கலாம். இப்போ வந்து மதர் போர்ட் எல்லாம் தனியாக வச்சுருவோம். மதர் போர்ட், கூலர், கிராஃபிக்ஸ் கார்டு, ரேம் தனியாக வச்சுருவோம். ஃபர்ஸ்ட் ப்ராசரை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசருக்கான சீல் கொடுத்துருக்காங்க, அதை கட் பண்ணலாம். என்னடா இது, விருப்பேத்திர. எஸ், இப்போ ஆக்சுவலாக ப்ராசஸர் இந்த சைடில் வரும். இதோ இங்கே இருக்க பாருங்கள் ப்ராசஸர். இது ஒரு என்ன கேரண்டி கார்டு இல்லை, யூசர் மேனுவல். இது எப்படியும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ அதை விட்டுருவோம். இதுதான் நம்மளோட ப்ராசஸர் பார்த்திங்கன்னா i5 10400F அப்படின்ற ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்பாக்ஸில் அதோட ஸ்டாக் கூலர் கொடுத்துருப்பாங்க. அவங்களே தேர்மல் பேஸ்ட்டும் வச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்டாக் கூலர் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கூலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் வீட்டில் எனக்கு அதிகமாக ஹீட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த கூலர் வாங்கினேன், இல்லை அதை வாங்கியிருக்க மாட்டேன். ஓகே, இந்த கூலர் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படியே பேக் பண்ணி ரிட்டர்ன் வச்சுருவோம். இப்போது இதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ உள்ளே போட்டு பார்த்தீங்களா, இப்போ தான் பண்ணக்கூடாது, தப்பாக போட்டுருக்கேன். ஓகே, இதை இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இது முடிஞ்சது ப்ராசஸர். அண்ட் தென் இப்போ ரேம். ரேம் பற்றி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிஜி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எக்ஸ்பிஜியோட கேமாக்ஸ் D30 அப்படின்ற ரேம். ஸோ இந்த ரேம் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 8 GB, அதாவது 16 GB ரேம் டோட்டலாக நம்ம இந்த பில்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ரேமையும் எடுத்துக்கலாம். எஸ் இங்கே பாருங்கள், இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தனியாக வச்சுருவோம். இந்த பாக்ஸ்லாம் நம்ம கீழே போட்டுக்கலாம், தேவைப்படாது, சிம்பிளாக சொல்ல போகிறோம். ஓகே, அண்ட் தென் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கிராஃபிக்ஸ் கார்டு, இது பார்த்திங்கன்னா என்விடியாவோட GT 1030 அப்படின்ற கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு பேசிக் கிராஃபிக்ஸ் கார்டு தான், பிகாஸ் பட்ஜெட் நான் சொல்லியிருந்தேன் அதனால். ஸோ இது ஒரு பேசிக் கிராஃபிக்ஸ் கார்டு, இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லோ ப்ரொஃபைல் மவுண்டரும் தருவாங்க. நீங்கள் வந்து சின்ன கேசஸில் யூஸ் பண்ணால் இந்த லோ ப்ரொஃபைல் மவுண்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற எல்லாம் அவ்வளோதான். இந்த பாக்ஸை இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ மதர் போர்டுக்கு வருவோம்.
வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஓட B460M அப்படின்ற மதர் போர்டு. ஸோ இதுக்கு வந்து கீழே சீல்லாம் கிடையாது, ஆக்சுவலாக சீல் இங்கே உள்ளே வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள மதர் போர்டு கொடுத்துருக்காங்க, கூட எப்பவும் போல தான் அதோட தேங்க்ஸ் அதை ட்ரை பண்ண தேங்க்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாத்தையும் மவுண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் எம்எஸ்ஐயோட அந்த கார்டு ஒன்று, மற்ற எல்லா ஸ்டெப்ஸும் இருக்குது. இது வந்து டிவிடி, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதோட டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புக்கையே கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸாமுக்கே படிக்க மாட்டோம், உலகத்தை கொடுத்தா அப்படி படிப்பாங்க, படிக்க போடு. அதுக்கடுத்து இதில் ஐஓ பேனல் மவுண்ட் ஆகாது, ஸோ நம்ம தான் வந்து ஃபிசிக்கலாக செட் பண்ணணும். அண்ட் ரெண்டு சாட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு சாட்டா கேபிளுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா M.2 SSD கொண்டு வந்து ஸ்க்ரூஸ் இருக்குது, ஏன்னா இதில் வந்து ரெண்டு M.2 SSD யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் இல்லை. இப்போ சீல் கட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி ATX மதர் போர்ட். இங்கே வந்து LG சாக்கெட்ஸ் இருக்குது, அண்ட் VRAM இருக்கு, நல்ல கூலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 8-pin CPU பவர் சப்ளை, அண்ட் 20-pin பார்த்தீங்கன்னா அந்த இந்த மதர் போர்டுக்கு பவர் சப்ளை. நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு M.2 ஸ்லாட் இருக்குது, இங்கே ஒரு M.2 ஸ்லாட் இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் ஒய்ஃபைமே போட்டுக்கலாம், லேப்டாப்ஸில் வரலாம் அந்த ஒய்ஃபை போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா PCI பிரிட்ஜ், இதுக்கு ஒரு ஸ்டீல் வச்சிருக்காங்க, இது ஆக்சுவலாக ஹீட் கம் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சாட்டா போர்ட்ஸ் தான், 1, 2, 3, 4 மொத்தம் 4 சாட்டா போர்ட்ஸ் தான். 2 ஃப்ரண்ட் பேனல் USB போர்ட் அண்ட் ஒரே ஒரு USB 3 போர்ட் தான் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணியாது. இது வந்து 6GB போர்ட். ஓகே, இது பார்த்தீங்கன்னா சவுண்ட் கார்டு இங்கே இருக்குது. ஸோ இதுதான் இந்த மதர் போர்ட், இதெல்லாம் இப்போ நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ப்ராசரை அதில் வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசர் அன்பாக்ஸ் பண்ணுவோம், ஏற்கனவே பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இதுதான் அந்த ப்ராசஸர். ஸோ இப்போ இந்த இது மதர் போர்டில் செட் பண்ணோம். எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு நாட்ச் மாதிரி இருக்குல்ல, இந்த ரெண்டு நாட்ச் மதர் போர்டில் எங்கே பொருந்தது அப்படிங்கிறத பார்த்து நம்ம கரெக்டாக வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாட்ச் இருக்குது, இந்த இடத்துல ஒரு நாட்ச் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு நாட்ச் பக்காவாக உட்கார்ற மாதிரி வச்சு ஷேக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அது ஒரு இடத்துல நல்லா ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். அப்படி ப்ளேஸ் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணணும், இல்லைனா ப்ராசஸர் டேமேஜ் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பார்த்தீங்களா கரெக்டாக உட்காந்துருச்சு, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கழட்ட தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். இந்த லாக் கரெக்டாக இதில் போய் லாக் ஆகிற மாதிரி வச்சு பார்த்தீங்களா கையோட வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸர் மாட்டியாச்சு, நோ ப்ராப்ளம். ஓகே, அண்ட் தென் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரேம் ஸ்டிக்கர் போட போகிறோம். ஸோ ரேம் ஸ்டிக்கை நம்ம இப்போ எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சேனல் இருக்கா, இது ஆக்சுவலாக 2 சேனல் ரேம் சப்போர்ட் மட்டும்தான். ஸோ இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரேம் பேர் A0 A1 B0 B1 வரும். ஸோ இது எப்படி 2 சேனல் ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த ரேமில் ஒரு இதில் ஒரு ஸ்டிக், இதில் ஒரு ஸ்டிக் போடணும், அப்படின்னா இதில் ஒரு ஸ்டிக், இதில் ஒரு ஸ்டிக் போடணும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எப்பயும் போல் லாஸ்ட் இதில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் அப்படி தான் போட்டு பழக்கம். ஸோ இது பாருங்கள், இந்த கோடு எங்கே வருதோ இந்த இடத்துல கரெக்டாக வச்சு நம்ம போடணும். எஸ் போட்டாச்சு, போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக கிளிப் லாக் ஆகிக்கும். அதே தான் இதையும் ஓகே கைஸ் கிளிப் போட்டாச்சு பக்கா. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூலர் நம்ம மவுண்ட் பண்ணலாம். ஸோ கூலர் எப்படி மவுண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டிடென்ஷன் கிளிப்பையும் எடுத்துடணும், இந்த ரெண்டு டிடென்ஷன் கிளிப்பையும் எடுத்துடணும். கழட்டிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பிளேட்டையும் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்க்ரூ பண்ணோம், அது எப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெக்னிக் கிளிப் எப்படி அன்லாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்டர் வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். இதில் விட்டு இப்படி வலிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிட்டன்ஷன் எடுத்துரும். இதை பாருங்கள் ஒரு கிளிப்பு, அதே மாதிரி இந்த சைடும் ரெண்டு கிளிப்புமே அன்லாக் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேன் கழண்டு வந்துடும், ஸோ அதை தனியாக வச்சுருவோம். அதே தான் இந்த சைடும் பண்ணணும். ஒரு சைடு லிப் கழட்டிட்டீங்கன்னா இன்னொரு சைடு கழட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஒரு சைடு இருக்கும்போது டென்ஷன் அதிகமாக இருக்கும் ரெண்டு ஸ்ப்ரிங்லையுமே. ஸோ கழட்டி வச்சுருவோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க இந்த ரெண்டு பிளேட்டை இப்படி ஒன்று இப்படி ஒன்று வச்சு ஸ்க்ரூஸ் பண்ணிடணும். ஸோ அதுக்கான சின்ன ஸ்க்ரூ எடுத்துப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ இல்லைனா ப்ளஸ் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். நல்லா எவ்வளோ டைட்டாக லாக் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுதான் சிபியூக்கான அந்த மவுண்டிங் ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய ப்ராக்கெட். ஸோ பக்காவாக லாக் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்க்ரூஸ் மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் ரெண்டாவது ஸ்க்ரூ, ஏன்னா அதுக்கு மேலே ஸ்க்ரூஸ்லாம் தர மாட்டாங்க ஸ்பயருக்கு. இதில் செக் பண்ணிக்கோங்க பக்காவா இருக்கான்ட்டு. முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபேன் எடுத்து டப்பெல்லாம் மாட்டிடாதீங்க, ஏன்னா மதர் போர்டில் போட்டுட்டு அது கேஸ் கூட போடும்போது தான் மாட்ட போறோம், ஏன்னா அதுல நிறைய வேலை இருக்கு. ஓகே, அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டு எப்படி நமக்கு செட் ஆகுது அப்படிங்கிறது வச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் செகண்ட் பின்ல கரெக்டா இருக்கு. ஸோ இந்த செகண்ட் பின்ல நம்ம யூஸ் பண்ணணும், அதை தான் இப்போ பண்ண போறோம். ஸோ மதர் போர்டை இப்போ வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் தென் இந்த ஸ்க்ரூ இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு செகண்ட்ல தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்க்ரூவை நம்ம போடணும். போட்டுட்டு இந்த இடத்துல லாக் பண்ணிங்கன்னா டைமண்ட் மாதிரி லாக் ஆயிரும். ஸோ அது மாதிரி நாலு ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க, டைமண்ட் ஸ்க்ரூஸ். ஸோ அந்த நாலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டே இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து நம்ம டைட் பண்ணும்போது கீழே ஸ்பேனர் யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த டைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓட் என்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி நாலு போட்டாச்சு. இதை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் லாக் பண்ணுங்கள், கரெக்டாக உட்காருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் உட்காந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ ஸ்க்ரூஸ் வந்து பக்காவாக மேலே வந்துருச்சு. ஓகே, இதை வச்சுருவோம். இப்போது என்ன பண்ணணும்னா ஃபோர் வாஷர்ஸ் இருக்கும், பிளாஸ்டிக் வாஷர்ஸ். ஸோ இந்த நாலு பிளாஸ்டிக் வாஷர்ஸையும் நாலுத்தையும் இது பண்ணிக்கோங்க, இதில் ஒன்று ஒன்றுத்துலேயே போட்டுருங்க. நாலு வாசர்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த நாலு பெரிய நட்ஸ் இருக்கும். ஸோ இந்த நாலு பெரிய நட்ஸையும் வச்சு நம்ம டைப் பண்ண போகிறோம். இதை வந்து ஓவர் ப்ரெஷர் கொடுத்துலாம் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ அது உங்களால் கையில் டைப் பண்ண முடியுதோ அவ்வளோ மட்டும் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் மதர் போர்டு எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களால் எவ்வளோ டைப் பண்ண முடியுமோ இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே டைப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, நல்லது இல்லை, மதர் போர்டு டேமேஜ் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டைப் பண்ணி என்ன பண்ணார்னா பின்னாடி மதர் போர்டையே பென் பண்ணி வச்சிருக்காரு, பட் ஸ்டில் ஒர்க்கிங். இருந்தாலும் அது ஃபியூச்சரில் டேமேஜ் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள் பண்ணுறத. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஸ்க்ரூவும் பக்காவாக டைப் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு சின்ன செக்கப் போட்டு முடிச்சுடுங்க, சிம்பிள். ஸோ இதுக்கடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேர்மல் பிளேஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த தேர்மல் பிளேஸ் தான் நான் வாங்கியிருக்கிறது, அப்ளை பண்ண போகிறோம். இதை எடுத்துட்டு ஓகே ஓகே இதில் ரெண்டு ஸ்க்ரூ இறங்கிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே என்ன பண்ணணும்னா ஆப்போசிட்லேயே இதுக்கு ஆப்போசிட்டில் மவுண்டிங் ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம கொடுத்த தேர்மல் பேஸ்ட் வந்து பக்காவாக சிபியூ ஃபுல்லாக உட்காந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணும் இந்த ஹீட்டை. அண்ட் இதை பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், ஏன்னா மாற்றி மாற்றி தான் டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த கார்னர் டைப் பண்ணிங்களா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னர் டைப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கார்னர்ஸ் டைப் பண்ணும்போது தான் அந்த ப்ரெஷர் ஈக்குவலாக மவுண்ட் ஆகி நமக்கு தேர்மல் பிளேஸ் ஃபுல்லாக செலக்ட் செக்யூராக உட்காரும் பக்காவாக. எவ்வளோக்கு எவ்வளோ டைட் ஆகுதோ, இந்த விஷயத்தில் பாரபட்சமே பார்க்கக்கூடாது, எவ்வளோ டைட் ஆகுதோ அவ்வளோ டைட் பண்ணிடணும், அவ்வளோதான். முடிஞ்சு அதுக்கு மேலே டைட் பண்ண முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த ஆண்டோட கேஸ் இதை பாருங்க, ஆண்ட் கேஸ் தான். ஸோ அந்த கேஸை நான் அதெல்லாம் கழுவிட்டு தேவையானதெல்லாம் மவுண்ட் பண்ணி கேபிள்லாம் கொஞ்சம் ரவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டோரேஜ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் 1 TB ஹார்ட் டிஸ்க். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஓட 7200 RPM 1 TB ஹார்ட் டிஸ்க் இதுதான். இது நீங்கள் எப்பயும் போல ஒரு 1000 3500 வாங்கிக்கலாம்.
ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க். அண்ட் இது வந்து நமக்கு ஸ்டோரேஜ்க்காக மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 860 ப்ரோ அப்படிங்கிற எஸ்எஸ்டி, 256 GB. ஸோ இதில் தான் ஓஎஸ் மற்ற எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்க போகுது. ஓகே ஓகே கைஸ், அடுத்து நமக்கு அந்த ஐஓ பேனல் பின்னாடி மாட்டிடலாம். ஓகே இந்த பேனல் வந்து இதோ இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே இதை கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து மேலே வரணும், ஏன்னா ஆடியோ மெஜர் டேப்புமே கீழே இருக்கணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை இப்படி திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மறுபடியும் எல்லாத்தையும் நீங்கள் முதலேருந்து கழட்டி முதலேருந்து மாற்றணும், ஏன்னா மதர் போர்டு வந்து கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேனல் பக்காவாக இருக்க மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிவிடுங்க. ஓகே நல்லா கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு லாக் பண்ணுங்கள். அண்ட் இது கொஞ்சம் கடுப்பு ஏற்றும் லாக் ஆகிறதுக்கு, ஏன்னா உள்ளே போய் தொலையாது. எஸ் இந்த மாதிரி எல்லா சைடில் இருந்தும் சவுண்ட் வரணும். அந்த கிளிப்பு தான் வந்து அது லாக் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான அர்த்தம். அதை பாருங்கள், எனக்கு லாக் ஆகிடுச்சு எல்லா பக்கமும். ஓகே ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேவை எல்லாத்தையும் மவுண்ட் பண்ணிவிட்டு சிபியூவில் இருந்த ஒரு ஃபேன் மட்டும் மேலே டாப்பில் மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் பண்ணியாச்சு. அதே மாதிரி எஸ்எம்பிஎஸ் மாட்டி மொத்தமாக கேபிள் ரவுட்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் உருவமாக இருக்கும். ஸோ அவங்களால அந்த வீடியோவில் காட்டல. ஓகே இப்போ நம்ம மதர் போர்டை மவுண்ட் பண்ணலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டை நம்ம கேஸில் செட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாண்டப்ஸ் மாட்டிக்கோங்க. இது மினி எட்டெக்ஸ் மதர் போர்டு அப்படிங்கிறதுனால இதுக்கு மொத்தம் 8 ஸ்க்ரூஸ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாட்டிக்கோங்க. இது கொஞ்சம் வெறுப்பேற்றுற சம்பவம். என்ன பண்ணோம்னா ஒன்று ஒன்று கடுப்பேற்றோம், எல்லாம் வந்து இடையில மாட்டோம். ஸோ அது மாட்டினாலும் நீங்கள் உங்கள் வைக்க வேண்டியதை இந்த இடத்துல பின்னாடி அலைன்மெண்ட்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா பக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது வச்சுருங்க. அதை பாருங்கள், எல்லா ஹோல்ஸ்லேயும் அது பக்காவாக நிற்கணும். நின்றுச்சுன்னா பிரச்சனை இல்லை, எல்லா ஹோல்ஸும் மாட்டணும். ஸோ இந்த பாருங்கள் ஹோல்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் இதுக்கு 8 ஸ்க்ரூஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், 8 ஸ்க்ரூஸ். ஸோ இந்த 8 ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் மாட்டிடலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டோம். பாருங்கள், இதுக்கும் 20 பின் கனெக்ட் பண்ணியாச்சு, 4 பின் கனெக்ட் பண்ணியாச்சு. அது இதில் இருந்த இந்த ரியர் ஃபேனை நான் டாப்பில் மவுண்ட்டு இன்டேக் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இங்கே வேறு கேஸி ஃபேன் கிடையாது. ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே எல்லா கேபிள்ஸ் எல்லாம் கச்சமிச்சான் இருக்குது. ஸோ அதை ரவுட்டிங் பண்ண டைம் ஆகும், சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதால எல்லாருமே முடிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆடியோ, 2 யூஎஸ்பி அண்ட் யூஎஸ்பி 3 அண்ட் ஃப்ரண்ட் பேனல் அண்ட் 2 ஷார்ட்டர் ரெண்டுமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு எல்லாமே முடிஞ்சது. சைட் பேனல் போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே கேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு, அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இதுங்க கேமரா ஃபோக்கஸ் பண்ணி தொலை இல்லை. ஸோ ஆன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது, ட்ரை பண்ணுவோம். ஆன் ஆகல, ஏன்னா கீழே சுவிட்ச் ஆன் பண்ணல. இருங்க, எஸ் அதான் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா மானிட்டர் ஆன் ஆயிருக்கு. ஸோ இப்போ தான் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். யா கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு, பூட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். இருங்க, எஸ் பூட் ஆகுது. ஏன்னா சிக்னல் டிடெக்டர், நோ சிக்னல் டிடெக்டர் வருதுப்பா. சாரி தப்பாக சொல்லிட்டேன். இருங்க என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். ஓகே ஃபேன் பூஸ்ட் ஆகுது, வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம பயாஸ் மெனுக்குள்ளே தான் போகும். எஸ் கீபோர்ட் மவுஸ் எல்லாத்தையும் லைட் வந்தாச்சு, பிரச்சனை இல்லை. மேக் எஸ் விண்டோஸ் 10 போட ஆக ஆரம்பிச்சிருச்சு. எஸ் பிளான் சக்ஸஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் அதில் பூட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால அது எடுத்துக்கிச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், விண்டோஸ் பூட் ஆயிடுச்சு. ஓகே பில்ட் சக்ஸஸ். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.